கால் திண்டாட்டத்தில் நாட்டு மக்கள். அரிசி கையிருப்பு தொடர்பில் வெளியானது அதிரடி தகவல். வீட்டை விட்டு வெளியேற்றப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா. இன்று நள்ளிரவு முதல் அதிகரிக்கப்படும் கட்டணங்கள், வெளியானது புதிய அறிவிப்பு. கொழும்பு காலிமுக திடல் பகுதியில் மே 9 இடம்பெற்ற வன்முறை சம்பவங்களுக்கு பிரதான காரணம் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோவே என தெரிவித்து ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. காலிமுக திடலில் அமைக்கப்பட்டுள்ள கோச்சா கோகம ஆர்ப்பாட்டக்காரர்களே குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் முன்பாக இன்றைய தினம் குறித்த ஆர்ப்பாட்டத்தை மேற்கொண்டுள்ளனர். இதன்போது ஆர்ப்பாட்டக்காரர்கள் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோவை கைது செய்யுமாறு வலியுறுத்தியுள்ளனர். இந்நிலையில் கொழும்பு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் நுழைவாயில் பகுதியில் பெருமளவு காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். குறைந்த வருமானம் பெறும் 33 லட்சம் குடும்பங்களுக்கு நிவாரணம் வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. அதிகரிக்கின்ற பொருள் வெளியேற்றம் மற்றும் பொருளாதார நெருக்கடியால் பாதிக்கப்பட்டுள்ள சமூர்த்தி பயனாளிகள் மற்றும் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கே இவ்வாறு நிவாரணம் வழங்கப்படவுள்ளது. அதன்படி இம்மாதம் முதல் எதிர்வரும் 2 மாதங்களுக்கு மாதாந்தம் 5,000 ரூபாய் முதல் 7,500 ரூபாய் வரையிலான நிதியுதவியை வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. அந்த வகையில் 17,65,000 சமூர்த்தி பெறும் குடும்பங்கள், 7,30,000 குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்கள் மற்றும் 33 லட்சம் முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் சிறுநீரக நோயாளர்களும் இந்த பலனை அனுபவிக்கும் வகையில் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் முதல்கட்டமாக அடுத்த வாரம் மே மாதத்திற்கான உதவித்தொகையை வழங்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. உலக வங்கியிடமிருந்து பெறப்பட்ட 300 மில்லியன் அமெரிக்க டாலர்களில் ஒரு பகுதியை பயன்படுத்தி பயனாளிகளுக்கு 3 மாத காலத்திற்கு நிவாரணம் வழங்க இலங்கை அரசாங்கம் ஏற்பாடு செய்துள்ளது. பிரதமர் அலுவலகம் மற்றும் நிதியமைச்சின் பணிப்புரையின் பேரில் நடைமுறைப்படுத்தப்படும் இந்த வேலை திட்டத்தை வழிநடத்துவதில் சமூர்த்தி அபிவிருத்தி திணைக்களமும் முக்கிய பங்காற்றுகின்றது. இதன்படி சமூர்த்தி உதவி பெறுகின்ற குடும்பங்கள் உட்பட அனைத்து பயனாளிகளின் குடும்பங்களுக்கும் மாதாந்த கொடுப்பனவை நேரடியாக அவர்களது சொந்த வங்கி கணக்கில் வைப்பீடு செய்ய ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அதேபோல சமூர்த்தி உதவி பெறும் குடும்ப உறுப்பினர்களுக்கு குறைந்தபட்சம் 5,000 ரூபாய் முதல் 7,500 ரூபாய் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சமூர்த்தி பணிப்பாளர் நாயகம் பத்ர திலகஸ்ரீ தெரிவித்துள்ளார். மேலும் நாடு முழுவதும் இயங்கி வரும் சமூர்த்தி வங்கிகள் ஊடாக பணத்தை பெறுவதற்கு அவர்களுக்கு வசதிகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். எரிபொருள் விலை அதிகரிப்பால் சோறும் பார்சல் மற்றும் கொத்துரொட்டி விலையை 10 வீதத்தால் அதிகரிக்க தீர்மானித்துள்ளதாக அகில இலங்கை உணவு உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. எனினும் சோட்டீஸ் பலகாரங்கள் மற்றும் தேநீர் விலைகள் அதிகரிக்கப்பட மாட்டாது என மீன்பிடி சங்கத்தின் தலைவர் அசில் சம்பத் தெரிவித்துள்ளார். அதேவேளை இன்று முதல் எரிபொருள் விலை மற்றும் போக்குவரத்து கட்டணமும் அதிகரிக்கப்பட்டுள்ள நிலையில் மக்கள் வாழ்க்கை செலவை சமாளிக்க பெரும் திண்டாட்டத்தில் உள்ளனர். இலங்கையில் தற்போது அரிசி கையிருப்பு எதிர்வரும் செப்டம்பர் மாதம் நடுப்பகுதி வரை மாத்திரமே போதுமானதாக இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் ரணிலால் நியமிக்கப்பட்டுள்ள அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் சேவைகள் தொடர்பான விசாரணை குழு நேற்றைய தினம் கூடிய போதே இந்த விடயத்தை தெரிவித்துள்ளது. அதற்கமைய இலங்கையின் மாதாந்த அரிசி தேவை 2 லட்சம் மெட்ரிக் டன் எனவும் தற்போதைய இருப்பு எதிர்வரும் செப்டம்பர் மாதம் நடுப்பகுதிக்குள் தீர்ந்துவிடும் எனவும் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் உணவு பற்றாக்குறை மற்றும் நெருக்கடியினை நிவர்த்தி செய்வதற்கு விஞ்ஞான ரீதியாகவும் திட்டமிடப்பட்டு பயிற்சியை முன்னெடுக்கப்பட வேண்டும் எனவும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். அத்துடன் உணவுப் பொருட்கள், உரங்கள், விதைகள் மற்றும் எரிபொருள் பிரச்சினைகளை நிவர்த்தி செய்வதற்கு எடுக்கப்பட வேண்டிய குறுகிய மற்றும் நீண்டகால நடவடிக்கைகள் குறித்து விவசாய அமைச்சு மற்றும் அதனுடன் தொடர்புடைய நிறுவனங்களுக்கு பிரதமர் அறிவுறுத்தியுள்ளார். மேலும் நாட்டின் உணவு பற்றாக்குறை உடனடியாக நிவர்த்தி செய்யப்பட வேண்டும் எனவும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே இதன்போது வலியுறுத்தியுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன கடந்த வாரம் கொழும்பு பேஜெட் வீதியில் உள்ள இல்லத்தை விட்டு வெளியேறி கொழும்பு ஏனில் உள்ள அரசு இல்லத்தில் குடியேறியுள்ளார் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. கடந்த மார்ச் 29 உயர்நீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்பட்டு இடைக்கால தடை உத்தரவுக்கு அமைய அவர் குறித்த வீட்டை விட்டு வெளியேறியுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபதி பதவியிலிருந்து ஓய்வு பெற்ற பின்னரும் கொழும்பு பேஜெட் வீதியில் உள்ள உத்தியோகபூர்வ இல்லத்தை தொடர்ந்து பயன்படுத்த
செலுத்தப்படுவதற்கு எதிராக அடிப்படை உரிமை மீறல் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த மனுவை மாற்றுக் கொள்கைகளுக்கான மத்திய நிலையம் மற்றும் அதன் நிறைவேற்று பணிப்பாளர் பாக்கியம் சோதி சரவணமுத்து தாக்கல் செய்திருந்தார். மனுவின் விசாரணையின் போது நீதியரசர்களான பிரதீப் பத்மன், சூரசேன, ஜசந்த ஹோதாகொட மற்றும் மஹிந்த சமயவர்தன ஆகிய மூவரடங்கிய நீதியரசர்களுக்குள்ளாம் 2019 அக்டோபரில் எடுக்கப்பட்ட அமைச்சரவை தீர்மானத்தை இடைநிறுத்தி இந்த இடைக்கால உத்தரவை பிறப்பித்தது. இதனையடுத்து மைத்ரிபால சிறிசேன அந்த வீட்டிலிருந்து வெளியேறியதாக தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கை போக்குவரத்து சபை மற்றும் தனியார் பேருந்துகளின் போக்குவரத்து கட்டணங்கள் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு சற்று முன்னர் அறிவித்துள்ளது. அரசு மற்றும் தனியார் பேருந்து கட்டணங்கள் 19.5% அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை குறைந்தபட்ச பேருந்து கட்டணம் 32 ரூபாயாக அதிகரிக்கப்படவுள்ளது. பேருந்து கட்டண உயர்வு இன்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் என தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. கொழும்பு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் காவல்துறையினர் குவிப்பு. குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு மகிழ்ச்சியான தகவல். அடுத்தடுத்து தொடரும் விலையேற்றத்தால் திண்டாட்டத்தில் நாட்டு மக்கள். அரிசி கையிருப்பு தொடர்பில் வெளியானது அதிரடி தகவல். வீட்டை விட்டு வெளியேற்றப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இன்று நள்ளிரவு முதல் அதிகரிக்கப்படும் கட்டணங்கள் வெளியானது.